வணக்கம். இந்த வெள்ளிக்கிழமை சஞ்சீவன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. எனக்கு நிறைய பேர் ப்ரெஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இந்த படம் நீங்கள் வந்து பாருங்கள் பிரதர், நான் பழைய மன்னரப்பட்ட ஒரு படம் பண்ணியிருந்தப்ப நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் அப்படி தாண்டி தான் வந்தேன் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணிவிட்டு இவங்க ரொம்ப போராடினிருக்காங்க ரிலீஸ்க்கு, கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சாரி ரெண்டு நாள் கழிச்சு லேட்டாக வந்ததுக்கு. அவர் டேரக்டர் மணிசேகர் இன்வைட் பண்ணியிருந்தார், அவரும் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து பார்த்தேன். காசி டாக்கீஸில் படம் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் உள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு மூவி, அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அஞ்சு பேர் ஒரு ஃப்ரெண்டுங்களும் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு எப்படி தூக்கி விடுறாங்க, அந்த அதுக்கப்புறம் அவங்க செலிப்ரேஷனாக போகிறப்ப அது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லைன் அவங்க டேரக்டரோட லைஃப்பில் நடந்த உண்மை கதை போல் அதை வந்து படமாக எடுத்திருக்காரு. மியூசிக் டேரக்டரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது தனுஜின்னு சொல்லிட்டு, ரொம்ப சூப்பராக இருந்தது அவரோட ஒர்க். ரொம்ப ஒரு பத்து படம் பண்ணால் எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருந்தார் மியூசிக். அண்டு கேமராமேன் கூட அவங்களுக்கு என்ன அவைலபிள் சோர்ஸ் இருந்ததோ அதை வச்சு ஒரு சின்ன டீம், ஒரு சின்ன டீமாக ஃபஸ்ட்டு படம் என்ன எப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணியிருக்காங்க. அவர் ஹீரோன்னு நடிச்சிருக்கார் வினோத், ஏற்கனவே ஒரு படம் பார்த்துருக்கேன் அவர் அப்கமிங்கில் இருக்கார். அவரும் ரொம்ப நல்ல எமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ சின்ன டீம் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க அடுத்தடுத்து பெருசாக வர முடியும். நான் என்னோடய சப்போர்ட்டை தேட்டருக்கு வந்து நேராக கொடுத்துட்டேன். ஸோ மக்கள் நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் தேட்டரில் ஷோஸ் கம்மியாக தான் இருக்குது, எப்படி பார்க்க போகிறீங்க தெரியல. அட்லீஸ்ட் ஓடிடிக்கு வர்றப்ப அவங்களுக்கு வந்து இந்த படம் பெரிய சப்போர்ட் கொடுக்கணும், அதுதான் அவங்களோட அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும் கேட்டுக்கிறேன். எந்த சீக்வன்ஸ் வந்து உங்களை வந்து ஆச்சரியம் பண்ணிருக்கீங்க? சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வர ஸ்னூக்கர் போர்ஷன், ஸ்னூக்கர் கேம் பற்றி சிட்டியில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும், கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லையா. அவங்களுக்குமே இந்த கேம்னா என்ன, எப்படி விளையாடணும், அதில் என்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்றத புரிய வச்சிருக்காங்க விஷுவலாக. அது ரொம்ப நல்லா இருக்கு. வந்து மார்க்கெட் பண்ணா மட்டும் தான் வந்து அந்த மூவி வந்து இந்த காலகட்டத்தில் ஆடியன்ஸ் கிட்ட போகுது. எவ்வளோ பெரிய ஸ்டோரியாக இருந்தாலும் கண்டென்ட்டாக இருந்தாலும் அது வந்து அப்ராச்மெண்ட்டாக போக மாட்டேங்குது. என்ன ரீசன் சொல்ல, வியாபாரம் முக்கிய நினைக்கிறீங்களா சார்? இன்றைக்கி எப்படி ஃபில்ம் மேக்கிங் நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி மார்க்கெட்டிங்கும் படிக்கணும் சார். ஒரு ஃபில்ம் மேக்கிங் நல்ல ஃபில்ம் மேக்கர் அந்த மட்டும் பார்த்தாது, ஒரு படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நம்ம வந்து கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, நான் 200 ரூபா டிக்கெட் மினிமம் ஆகிடுச்சு, இப்போது ஒரு ஃபேமிலியோடு வந்து 1000 ரூபா, எதுக்கு நான் அவ்வளோ செலவு பண்ணி வந்து தியேட்டரில் படம் பார்க்கணுன்ற கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக தியேட்டருக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங்கும் கற்றுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. என்ன பகாஃபன் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணீங்க, நல்ல வரவேற்பு. இன்றைக்கி செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறீங்க, மன்சூரலிக்கான எப்படி டான்ஸ் பண்ணுவீங்க? ஆல்ரெடி டான்ஸர் தான் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமானவர், எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக பண்ணது, எப்படி அவர் கண்ட்ரோல் பண்ணி டான்ஸ்லாம் பண்ண வச்சிங்க? கரெக்டாக சொன்னீங்க. எல்லாருக்கும் தெரியாத விஷயம், மன்சூர் அலிகான் சார் வந்து ஒரு டான்ஸர், சினிமாவில் யூனியன் மெம்பரே, ஒரு முன்னாடி சைட் டான்ஸர் அப்படிலாம் இருந்த ஒரு மனுஷன் தான். கேப்டன் பிரபாகரனில் செல்வமணி சார் தான் அவர் ஒரு பெரிய நடிகராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் பண்ணி வச்சார். நான் எனக்கு அவர் டான்ஸர்ன்றது தெரியுன்றதால அப்ரோச் பண்ணேன் இந்த படத்தில். அந்த இடம் அந்த மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டார். ஆனால் அவர் ரொம்ப குழந்தை மாதிரியான ஒரு மனுஷன் தான். நீங்கள் பார்க்குறீங்களே அந்த தக் லைஃப் மன்சூர் அலிகான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி இருக்க மாட்டார். என்ன குட்டி குட்டி விஷயத்துக்கெல்லாம் அடம்பிடிப்பார். நான் இந்த ஸ்டெப் இப்படி ஆடுறேனே அப்படிலாம் இல்லை, நான் கதை இப்படி தான் போவோம், இந்த படத்துக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி அது குட்டி குட்டி பேச்சுவார்த்தை மட்டும்க்கு தவிர, இஸ் அ பிரில்லியன்ட் அண்ட் கோல்டன் மேன். அவரோட ஒர்க் பண்ணிங்கன்னா தெரியும், அவ்வளோ நேர்மையான ஒரு நடிகர், ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். இந்த சாங் ரொம்ப ஃபன்னாக வந்திருக்கு, எனக்கு புதுசது. இப்படி ஒரு பாட்டு சாம் லிரிக் எழுதியிருக்காரு, அவரே பாடியிருக்காரு மியூசிக் பண்ணி. மன்சூர் அண்ணன் கூல் சுரேஷ் இந்த சாங்கில் இருப்பாங்க. கதைக்குள்ளே வர ஒரு பாடல், கதையில் திணிப்பாக இதை வைக்கலை. எதனால் இந்த பாடல் வருது, ஏன்னா இந்த மாதிரி சாங் வந்து நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக பண்ணதில்லை. திரௌபதியில் மட்டும் ஒரு இடம் பண்ணியிருந்தேன், அதுவுமே தேவையாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். அது இது கொஞ்சம் நேற்றே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், நீங்கள் என்ன எப்படி பாட்டு வச்சுருக்கீங்க அப்படிலாம். படம் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். அது ஒரு படத்துக்கு தேவையான இடத்துல வர பாடல். ஏன்னா தீபாவளி வர வரப்போகுது. ஆக்சுவலாக தீபாவளின்ற ஒரு திருநாள் வந்து நம்மளோட வடநாட்டுடைய இதுதான். இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்கள் படத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. நீங்கள் பகாசுரன் வேற வச்சிருக்கீங்க. நரகாசுரனுங்க, பகாசுரன் வேற, நரகாசுரன் வேறங்க. இல்லை அந்த பகாசுரன் ஒரே சூரன்ற கதையில் வருதுல்ல, அதனால சொல்ல வரோம். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 5-6 வயசுல இருக்கிற பத்திலேருந்தே தீபாவளி கொண்டாடி தாங்க இருக்கேன். திடீர்னு இன்னைக்கு வந்து வடநாடு, எல்லாத்தையுமே வடநாட்டுக்காரங்களாக தான், நமக்கு என்ன இருக்குன்னே தெரியல. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பற்றி பேசுகிறதால அப்படிலாம் இல்லைங்க, பட்டாசு வெடிங்க, கவர்மெண்ட் சொல்கிற டைமில் வெடிங்க. அவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா மாசு கட்டுப்பாட்டுக்காக தான் இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. பட்டாசு வந்து கம்மியாக வெடிங்க, புகை மண்டலம் அதிகமாக சூழ்ந்து தான், ஓசோன் நிலையர் பிரச்சனை, அது என்னென்னமோ பிரச்சனைலாம் இருக்குது. அன்புமணி அண்ணன் கூட நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காரு கால மாற்றத்துக்காக, கிளைமேட் சேஞ்ச், நிறைய பிரச்சனை இருக்குது நமக்கு, அதனால தான் சொல்கிறாங்க. அதெல்லாமே எடுத்துக்கிட்டு அளவாக பட்டாசு வெடித்து சேஃபாக கொண்டாடுங்க.
வடநாட்டு ஃபங்க்ஷன்லாம் இல்லைங்க, நீங்கள் வேறு இந்தியர்களை ஒன்றிணைக்கிற ஒரு விழா தீபாவளி. இந்தியா ஃபுல்லாக கொண்டாடக்கூடிய அனைத்து மத மக்களாலையும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா தீபாவளி. இல்லை, நான் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இதுதான் வாழ்வாதாரமாக இருக்கு. நேற்று சுப்ரீம் கோர்ட்லேருந்து சொன்னது கேட்டிங்களா, இப்போ தீபாவளி பற்றி பேசாதீங்க, இதை நம்பி பல பேர் இன்வெஸ்ட் பண்ணி பல முதலீடுகள் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து பட்டாசு ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், ஸ்வீட்ஸ் ஆகட்டும், இந்த தீபாவளின்ற ஒரு பண்டிகை வந்து பல மக்களோட வாழ்வாதாரம். அதை எதையாவது பேசிலாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, மக்கள் நிம்மதியாக கொண்டாடட்டும். தீபாவளி வாழ்த்துக்கள்னு ஒரு சில பேர் சொல்லாமலே இன்னமும் இருக்கிறாங்க, இனிமேலும் சொல்லுவாங்களா? இல்லை, இந்த மைக்கு நீங்கள் யார்கிட்ட நீட்டினாலும் பேசுவாங்க, சொல்லாதவங்க கிட்ட போய் தயவுசெய்து மைக்கை நீட்டி கேளுங்க. நிறைய உண்மை சம்பவங்கள் இருக்கு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே ரிவீல் பண்ணல, படம் கிட்ட வரதால இப்ப சொல்றேன். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இன்னொரு பிரச்சனை, திரௌபதி மாதிரி இது இன்னொரு பிரச்சனை தான் பேசியிருக்கேன். திரௌபதி மாதிரி நாடக காதல் பேசினேன்னா இல்லை, இது வேறு, கம்ப்ளீட்டாக வேறு. ஆனால் பெண்கள், கல்லூரி படிக்கிற பெண்கள் ஒரு விதமான ஒரு தொழிலுக்குள்ளே எப்படி கொண்டு வரப்படுறாங்க அப்படின்றத பேச போகிற ஒரு படம். இன்னொரு 10-20 நாள் ட்ரெய்லர் வந்துடும், எல்லாருமே எல்லாமே புரிஞ்சிடும். நீங்கள் இப்போ சொன்னது ஓகே, இப்போ வந்து பெண்கள் வந்து இது பண்ணுறாங்க, நீங்கள் திரௌபதியிலே காதல் இந்த ஜாதி எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ காதல்ன்ற பேச்சில் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் பெரிய தமிழகத்தையே ஒழுக்கி இருக்கக்கூடிய பரங்கிமலை சம்பவம். இல்லை சார், அதாவது விஜய் ஆண்டனி சார் மட்டும்தான் தைரியமாக துணிச்சு ட்விட்டர் போட்டிருக்காரு. அவனை அதே ட்ரெயின்ல சார் அவரே திட்டுறாங்க. நான் பார்த்த ஒரு யூடியூப் சேனல்லாம் அவ்வளோ கேவலமாக பேசி வச்சிருக்கேன். இவங்களுக்கெல்லாம் என்ன தேவைன்னு தெரியல. காதல் தப்பில்லை சார், அது எந்த வயசில் வருது, என்ன வகையாக வருது அப்படின்றது தான் முக்கியம். இயற்கையாக ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒத்து போய் அன்பாக அந்யோன்யமாக இருக்கிறது தப்பே இல்லை சார். அப்படி இருந்தால் தான் உலகம் சுத்தம். நீங்கள் நான் நிம்மதியாக பேச முடியும், நீங்கள் நிம்மதியாக பேச முடியும். சில வலுக்கட்டாயமாக நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும், பிடிக்கலனாலும் லவ் பண்ணி தான் ஆகணும். ஒரு 18, 16, 17 வயசில் எடுக்கிற முடிவு வந்து 21 வயசில் தப்பாக தெரியும் சார். அப்படி தப்பாக தெரிகிறப்ப நீ 18 வயசில் எடுத்த முடிவு அதை தான் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறது. அந்த பையனை உங்களுடைய பார்வையில் என்ன பண்ணால் க்ளீனாக இருக்கும், என்ன தண்டனை கொடுப்பீங்க? நான் மக்களில் ஒருவன் தான் சார், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு மரண தண்டனை சட்டப்படி அவரை வந்து மரண தண்டனை விதிக்கணும். அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும். இது இந்த மாதிரி தப்பு பண்ணுன்ற தைரியம் பலருக்கு வராமல் இது ஒரு முன்மந்து வரமாக மாறணும். சார், லாஸ்ட் ஃபைனல் சார், இந்த பாட்டோட கிளைமேக்ஸ் காட்சிகள் வந்து எல்லாராலையும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, கிளைமேக்ஸ் காட்சிகள் எப்படி இருந்துச்சு? அதான் சார், கிளைமேக்ஸ் வந்து அந்த ஹீரோ வந்து இறந்துற மாதிரி ஆக்சிடெண்ட்டில், இவங்கெல்லாம் ஒரு வெற்றி வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பு போகிறாங்க, அப்போது லிக்கர் எடுத்துகிட்டு அந்த லிக்கரோட டிரைவ் பண்ணுறதால ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துடுறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போனாலும் பத்திரமா போங்க, சேஃபாக போங்க, ஓவர் என்ஜாய்மெண்ட் தப்பாக போய் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது எமோஷனலாக இருக்குது, அது நல்லா இருக்குது பார்க்க. அந்த மியூசிக்கோட பார்க்குறப்ப ரொம்ப